நற்பவி யோகி ராம் சூரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருங்க. நிம்மதி, நிறைவு, மகிழ்வான ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நீங்க எல்லாரும் வாழணும். நான் வணங்கும் ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி. அதாவது நிறைய பேருக்கு வந்து பணம் நல்லா வந்துட்டு இருக்கும். ஏதோ ஒரு உங்க குடும்பத்துல வந்து எல்லாரும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல கூட இருப்பாங்க, அரசு உத்தியோகத்துல இருப்பாங்க, இல்ல ஒரு தனியார் நிறுவனத்துல பெரிய போஸ்டிங்ல இருப்பாங்க. நிறைய பணம் வரும். அந்த வீட்டுல வடகிழக்கு சிறப்பா இருக்கும் வாஸ்துல. அப்படி பணம் வருது, வர்ற பணம் தங்குதா சேவிங்ஸ் ஆகுதான்னு பாத்தீங்கன்னா இருக்காது. நிறைய செலவாகும். அவங்க நிறைய பேர் வந்து புலம்புவாங்க, பணம்லாம் எங்களுக்கு நல்லதாங்க வந்துட்டு இருக்கு, ஆனா வந்து பணம் வந்து விரைய செலவாகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பணம் விரயமாகிறத தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு விளக்கு, ஒரு தீப பரிகாரம் ஒன்று இருக்கு, செய்யுங்க. நிச்சயமா அதுக்கு உண்டான நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நல்ல பண வரவு இருக்கு, ஆனா வந்து பணம் செலவாகுது தேவையில்லாம அப்படின்னு சொல்ல புலம்புறவங்க யார் இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு மண் அகல் எடுத்துங்க. அந்த மண் அகல்ல டைமண்ட் கல்கண்டை பொடி பண்ணணும், அல்லது சர்க்கரை கூட போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை போட்டு சுத்தமான செக்குல ஆட்டுனா நல்லெண்ணெய். இது ரொம்ப இதெல்லாம் கவனிச்சு இந்த குறிப்புகளை நுணுக்கமா செய்யுங்க. செக்குல ஆட்டுன தரமான நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையோ அல்லது டைமண்ட் கல்கண்டோ பொடி பண்ணி போட்டு தாமரை தண்டு திரியும் பஞ்சு திரியும் போட்டு ரெண்டையும் ஒன்றா திரிச்சு வீட்டில் மகாலட்சுமிக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றுங்க. டெய்லி ஏற்றுங்க, 48 நாள் ஏற்றுங்க, ஒரே டைம் ஏற்றுங்க. காலையில 6 to 7 அப்படிங்கிறது ஒரு டைம் எடுத்துங்க. இப்ப சூரிய உதயம்லாம் ஒரு 15 நிமிஷம், 6:30 தான் வந்து காலையில சூரிய உதயம். அதனால வந்து நீங்க வந்து காலையில 6:30 டைம் வச்சுக்கோங்க. எவ்ரிடே ரெடி பண்ணி வச்சிருங்க. காலையில 6:30 மண் அகல்ல அரை டீஸ்பூன் சர்க்கரை அல்லது டைமண்ட் கல்கண்டு நுனிக்கு போட்டு நல்ல விளக்கு நிறைய ஒரு நல்லெண்ணெய் ஊத்தி ஒரு பஞ்சு திரி ஒரு தாமரை தண்டு திரி ரெண்டையும் ஒன்னா இணைச்சு போட்டு மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி தீபம் வந்து வடக்கு நோக்கி எரியணும். இது போல தீபம் ஏத்திருங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க எங்கேயாவது உங்க பக்கத்துல வில்வ மரம் இருந்தாலோ அல்லது கோவில்கள்ல வில்வ மரம் இருந்தாலுமே கூட 48 நாள் அந்த வில்வ மரத்துக்கிட்ட இதே மண்ணகல்ல டைமண்ட் கல்கண்டோ சர்க்கரையோ போட்டு திரியும் பஞ்சு திரியும் தாமரத்திண்டியும் தண்டு திரியும் இணைச்சு போட்டு வில்வ மரத்துக்கிட்ட தீபம் ஏத்துறதும் பெரிய கடன்களை நிவர்த்தி பண்ணும். இது போன்ற பண வரவை வந்து அதிகமா ஈர்த்து பண செலவாகக்கூடிய விஷயத்த தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தீப பரிகாரம். இதுவும் செய்யுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க இது போல வில்வ மரத்துக்கிட்ட செய்யுங்க. வாய்ப்பு இல்லாதவங்க வீட்லயே 48 நாள் தொடர்ந்து இதை செய்யுங்க. நிச்சயமா வந்த பணம் தங்கும், தங்கின பணம் பெருகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நடக்கும். நம்பிக்கையோட இதை செய்யுங்க. பண வரவு நல்ல பெருகி நல்ல பெரிய கோடீஸ்வர வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு உருவாகட்டும். நன்றி. வாழ்த்துக்கள் நற்பவி.